வணக்கம். நாளை இரவு 7:30 நம்ம இந்திய அணி இந்த T20 வேர்ல்டு கப்ல 4வது ஆட்டத்தை ஸ்காட்லாந்து அணிக்கு எதிராக துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் 7:30 விளையாட இருக்கிறாங்க. ஸோ இந்த ஆட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்திய அணி நேற்று எப்படி ஆப்கானிஸ்தான் அணியை அதிக ரன் ரேட் வித்தியாசத்தில் வீழ்த்தினாங்களோ, அதே மாதிரி ஸ்காட்லாந்து அணியையும் கட்டாயமாக அதிக ரன் ரேட் வித்தியாசத்தில் வீழ்த்த வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இந்திய அணி இருக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம இந்திய அணியின் பேட்டிங் லைனை பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஸ்காட்லாந்து அணிக்கு எதிராக விளையாடப்போற முக்கியமான இந்த T20 வேர்ல்டு கப் ஆட்டத்தில் நம்ம MS தோனி அவர் மாற்றி அமைச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல்கள் தற்போது தெரிய வந்திருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் நேற்று நம்ம இந்திய அணி ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக விளையாண்டிருந்த ஆட்டத்தில் 3வது பேட்ஸ்மேனா ரிஷப் பண்ட் அவர் களம் இறங்குவார் அப்படின்னு நம்ம யாருமே எதிர்பார்க்கல. அதே போலதான் ஹர்திக் பாண்டியா அவரும் 4வது பேட்ஸ்மேனா களம் இறங்குவார்னு எதிர்பார்க்கல. ஸோ இந்த வித்தியாசமான பேட்டிங் லைன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணிக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுத்தது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இந்த திட்டத்துக்கே பார்த்தீங்கன்னா நேற்று முழுக்க முழுக்க நம்ம MS தோனி அவர் தான் முக்கியமான காரணமாக இருந்திருக்காரு. ஏன்னா நேற்று ஆட்டம் பரபரப்பாக நம்ம இந்திய அணி பேட்டிங் செய்துக்கிட்டு இருக்கிறப்போ ஹெல்மெட் போட்டுக்கிட்டு உட்காந்துகிட்டு இருந்த விராட் கோலி பக்கத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம MS தோனி அவர் உட்காந்துருந்து விராட் கோலி கிட்ட இதை பற்றி அவர் பேசிக்கிட்டு இருந்ததையும் பார்த்தீங்கன்னா நம்மளால டிவியில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம இந்திய அணிக்கு ரொம்பவே மிகப்பெரிய அளவில் கை கொடுத்ததால நம்ம இந்திய அணி 1வது பேட்டிங் செய்கிற ஆட்டங்களில் கேப்டனான விராட் கோலி அவரையே இனிமேல் வழக்கமா அவர் களம் இறங்குற 3வது இடத்தை விட இன்னும் கொஞ்சம் தாமதமா, அதாவது 4வது இல்லைன்னா 5வது பேட்ஸ்மேனா விராட் கோலி அவரை களம் இறக்கலாம் அப்படிங்கிற முடிவை பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம MS தோனி விராட் கோலி அவர்கிட்ட கேட்ட இந்த முடிவை நம்ம இந்திய அணியில எடுத்ததா தெரியுது. ஸோ அதே போல ரிஷப் பண்ட் அவர் பார்த்தீங்கன்னா இனி அடுத்து வர ஆட்டங்கள்ல விராட் கோலி அவரை விட முன்னதாகவே ரிஷப் பண்ட் அவர் நம்ம இந்திய அணியில களம் இறங்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரிஷப் பண்ட் இதுக்கு முன்னாடி டெஸ்ட் ஆட்டங்கள்ல கூட பார்த்தீங்கன்னா அவரை சீக்கிரமா களம் இறக்கி எல்லா ஆட்டங்களையுமே ரொம்பவே சிறப்பாக விளையாண்டிருக்காரு. அதே போலதான் நேத்தும் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக 3வது பேட்ஸ்மேனா களம் இறங்கி ஒரு அற்புதமான பேட்டிங்கை வெளிப்படுத்தியிருந்தாரு. ஸோ அதனால இதே மாதிரி நம்ம இந்திய அணி 3வது பேட்டிங் செய்யறப்போ நம்ம இந்திய அணியின் பேட்டிங் வரிசையில விராட் கோலி அவருடைய இடத்தை மாத்தி நம்ம MS தோனி இந்த முடிவு அவர் எடுத்திருக்காரு அப்படின்னு இந்த தகவல் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தெரிய வந்திருக்கு. ஸோ இது ஒரு சரியான முடிவா இருக்குமா, இதை பத்தி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.